ஸோ கைஸ் இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. காலையிலேயே வீட்டு பக்கத்தில் நல்லா சாமி பாட்டாக போட்டுட்ருக்காங்க. அஃபிஷியலாக ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாத்துலேயே நான் ரோட்டில் இருக்கேன். இன்னும் சூரியன் கூட வரல. மார்னிங் ஒரு 5:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5:45 or 5:40 ஆகுது. ஸோ டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, மேகமலை போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இங்கே திருச்சியிலேருந்து 230 கிலோமீட்டர்ஸ் வருது. ரொம்ப நாளாக நானும் போகலான்னு நினச்சிட்டு இருந்தது தான், போகவே இல்லை. ஸோ அதான் இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் இது பெட்ரோல் போட்டு உங்களுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ், திருச்சி ஆர்டிஓ தானோன்னு பாரத் இருக்கும், அங்கே தான் போடுவேன் எப்பவும். அது இண்டுக்கிற அந்த சைடு போகிற மாதிரி இருந்தால் ஸோ அங்கே போட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஏர்கார்ட் போயிட்டு வந்தேன். அப்போ வந்து வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆனால் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன் ஏர்கார்ட்லேருந்து கீழே வரப்பயே. வந்துட்டு திருச்சி வரப்போ வண்டி நாமக்கல் கிட்டே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் வண்டி ஃபுல் டேங்க் இருந்தது அப்போ பெட்ரோல். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 400 தான் அடித்தேன். நான் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு வண்டியை டெலிவரி ஏதாவது இதில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் வண்டியை சர்வீஸ் பண்ண இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோல் தீர்ந்தது. அப்படி இப்படின்னு காத்தடிக்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போனப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோல் தீர்ந்தது. ஸோ இப்போ 400 அடிச்சிருக்கேன், டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஏன்னா உள்ளே இருந்தது. ஸோ இப்போ நேராக தேனி தான் கைஸ். தேனி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருக்கிறவங்கள்ட்ட வழி கேட்டு அப்படியே மேகமலை போக வேண்டிதான். வேறு ரூட்டை எடுக்கணும் அப்படின்னா அது மதுரை அந்த மாதிரி சுற்றி வந்து தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போ இந்த சைடு வந்தாலுமே நான் போகிற இடம் வந்து அந்த சைடு வந்து தேனி அதெல்லாம் ஃபுல்லாகவே இப்படி தானே இருக்கும். நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வைப்பு கொண்டு வந்துடும் இந்த லொக்கேஷனை. எப்படி இருக்கு பாருங்க கைஸுக்கு, ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்கும். இங்கே டோல் வந்தோன்னா ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையிலலாம் நாங்கள் வந்து டீ குடிப்போம். அது வேறு லெவலில் இருக்கும். நின்று வேறு அது காலையில் ஒரு இப்போ டைம் கரெக்டாக ஒரு 7 கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதே நம்ம வந்து ஒரு 6:00 இன்னைக்கு நம்ம கிராஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் டோல் இது ஐயம்பட்டி டோல். எஸ், ஐயம்பட்டி டோல் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அந்த நேராக ஒரு லெஃப்ட் சைடு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில வந்து ஃபுல்லாக மிஸ்ட் இருக்காது, இங்கிருந்தே தெரியுது. ஸோ இந்த சீசன்ல எப்படின்னா இது வந்து மான்சூன் சீசன் சொல்றாங்க, மழைக்காலம்ன்றாங்க. இதை பெட்டர் டு விசிட் ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து வின்டர் சீசன் தான் சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் இப்பயே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டைம் ஆயிட்டே இருக்குல்ல. நம்ம இது சரி இது வந்தோன்னு பார்த்துக்கலாம், நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்றதுக்குள்ள டைம் ஆயிட்டே இருக்கும். ஸோ பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதனாலதான் கைச்ச வெயிட் பண்றதே கிடையாது, கிளம்பிட்டே இருக்கிறது எங்கேயா இருந்தாலும். ஸோ ரீசெண்டாக இப்போ 2 டேஸ் முன்னாடி ஏற்காடு முடித்தேன். நான் முடிச்சோடனே கிளம்பலான் தான் இருந்தேன். இப்போ திண்டுக்கல்குள்ள வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு தேனி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 82-85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே ஆமாம் 82-85 கிலோமீட்டர்ஸ் வரும். அது நம்ம கொடைக்கானல் போகிற ரோடை தாண்டி தான் அப்படியே போகணும் சொல்லு. அந்த ரோட தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரிண்ண, சரி 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 சரி. ஸோ நம்ம ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அவர் வேலூருன்றாரு. அவர் என்னன்னு தெரில, அழுதுகிட்டே வராரு கைஸ். ஓகே, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவர் ஒன் சைடாக தான் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக நான் ரெண்டு சைடு கூட உட்கார சொல்ல, அவர் ஒன் சைடாக தான் அவர் உட்காந்துருக்காரு. இப்போ அவர் மதுரையோ எங்கேயோ சொல்கிறாரு, மதுரை மேலூரோ ஏதோ சொல்கிறாரு. ஸோ ஓகே கைஸ், நம்ம இவர் இங்கே விட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம தேனி ரூட் எடுத்து ஆ உள்ளே போகிறேங்கண்ணா. நான் சரி சரி சரிண்ணே, இந்த ஒரு நிமிஷண்ணே. பைசா ஒரு பைசா எதுவும் கேட்குறாரு. ஸோ இதில் 50 ரூபா இருக்குண்ணே, பார்த்து போங்க. சரிண்ணே, பார்த்து போங்கண்ணே.
சுகேஷ் அவர் திடீர்னு என்னன்னு தெரியல அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரொம்ப பாவமாக தான் இருந்தார். அவர் ஏதோ ஒரு வேலைக்காக வந்தாராம். அவங்க ஒரு கூட்டு வந்தவங்க எல்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம் இங்கேயே. ஸோ அவர் இங்கேருந்து மதுரை வரைக்கும் அவர் நடந்து தான் போயிட்டுருக்கேன், கையில் காசு கூட இல்லை அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நம்பலை, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே ஆன் பண்ணேன் நான். ஸோ இப்படி இருக்காங்க பாருங்கள், நான் அதுக்கு தான் வந்து வீடியோவே நான் ஆன் பண்ணேன். ரொம்ப பாவம் இல்லை, இப்படி கூட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இப்போ இவருக்கு நான் ஆக்சுவலாக வந்து இதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவரோட சம்பளத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், ஏமாற்றி தான் விட்டுருப்பாங்க. அவர் சொல்கிறார் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அப்படிங்கிறாரு. பாவம்ல. ஓகே, அவர் போகிறேன்றாரு. நான் நம்மளால் முடிஞ்சதாக கொடுத்துட்டேன் நான். இந்த ரூட்லேயும் கொடைக்கானல் போகலாம். இந்த ரோடும் வந்து நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. இப்போ ரீசெண்டாக ஒரு லாகில் தான் எனக்கே தெரிஞ்சுது இப்படி போகலான்னு சொல்லிட்டு. அதுலேயும் போனால் சூப்பராக இருக்கும். அதில் வந்து திட்டக்குடின்னு நினைக்கிறேன், அந்த ரூட்டில் போய் அது மேலே போகும். அதுவும் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் ரோட்லேயே எப்பவும் போகாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போங்க. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அன்எக்ஸ்ப்ளோர்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போங்க. அதில் ஒரு ஃபீல் இருக்கும் ஜாலியாக, அந்த மாதிரி போங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். நம்மளும் கொடைக்கானல் வந்தவங்க போனோன்னு இருக்காதிங்க, வேறு ரூட்டில் வந்து பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். ஒரு வித பயம், இந்த ரூட்டில் போனால் போயிடுவோமா, இந்த ரூட்டில் போனால் வேறு லெவலில் இருக்கே, போனதோட முன்னாடி வந்ததோட இந்த ரூட் நல்லா இருக்கே, அப்படிலாம் தோணும் மாதிரி இருக்குது. எல்லாமே பீஸ் அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதான் வேற லெவலில் இருக்குது, வேற லெவலில். அதான் சும்மா சொன்னாங்க திண்டுக்கல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹாஹா, கேமரா ஆஃப் பண்ணுன்னே தோண மாட்டேங்குது சீரியஸாக. பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே வரேன், எனக்கு தெரிஞ்சு. நான் ரோடை கூட அவ்வளோவா காமிச்சிருக்க மாட்டேன். வியூ தான், வியூ தான் அல்டிமேட்டு. ப்ரோவை காணோம் பின்னாடி இன்னும். ஸோ டைரெக்டாக மேகமலை தான் போயிட்டுருக்கோம், எங்கேயும் போகல நடுவில். கைஸ், நமக்கு யாருன்னே தெரில. நான் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். நம்ம முன்னாடி போகிற ப்ரோட்டை வந்து முன்னாடி போகிற பல்சர் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு போல், நீங்கள் எங்களை என்னைய ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு அவர் சொல்கிற ரூட்டு புரியல. ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்னே தெரியல, ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டார் கரெக்டாக நாங்கள் மேகமலை தான் போகிறோன்ட்டு. எங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூட இல்லை, நீங்கள் மேகமலை தானே போகிறீங்க அப்படின்னாரு. வந்துட்டு நாங்கள் ஆமான்னு மட்டும்தான் சொல்கிறோம், சரி வாங்க எங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ட்டாரு. சரி, இந்த ரோடு நல்லா தான் இருக்குது பாருங்க கைஸ், ரியலி ஆசமாக இருக்குல்ல, கை தெரியுதா, மன்னிச்சுக்கோங்க கைஸ். ரோடு தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது கைஸ். இது எந்த ஊர்னு சத்தியமாக தெரில. உங்களை போட்டு சுற்றி சுற்றி கூப்பிட்டு வந்துட்டுருக்கா இல்லை என்ன பண்ணுதுன்னு தெரில. ஐயோ, என் வண்டியில் வேறு பெட்ரோல் வேறு இல்லை கைஸ். இந்த ஊரில் பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறியே எனக்கு தெரில கைஸ். அதுவும் இல்லாமல் இன்னும் இங்கேருந்து ஏதோ 250 மீட்டரில் லிஃப்ட் எடுக்கணுங்குது, ரைட் எடுக்கணுங்குது. இங்கே வந்தால் சம்மந்தமே இல்லாமல் வெயில் அடிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக நிறையா பல தப்பான ரூட்லலாம் போயிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றிட்டு திருப்பி ஒரு ரோடு பிடிச்சி வந்துட்டுருக்கோம். இப்போயாச்சும் மேகமலை கரெக்டாக போகிறோமா அப்படின்றதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற மலைங்களோட அங்கே இருக்கிற மலை வந்து அல்டிமேட்டாக இருக்கு கைஸ். ஆனால் இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் ஸ்னேக் அங்கே நிற்கிது பாருங்கள், அங்கே போகுது பாருங்கள் ப்ரோ, அங்கே போகுது, அந்த செடிக்குள்ளே போகுது. இவ்வளோ நேரம் ரோட்டில் நின்றுட்டு இருந்தது அவர், அதனால தான் நம்மளை ஓரம் கட்டினார். இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்கன்ட்டு. போங்க, போய் பாருங்கள், போங்க. பாட்டா பார்க்குறீங்களா அப்படி? அழகாக நிற்கிதா. இப்போ எப்படியோ அஃபிஷியலாக நம்ம மேகமலையை கண்டுபிடிச்சி ஏற ஆரம்பித்தாச்சு. ஏறுற வழியிலேயே ஒரு பாம்பு ஒன்று பார்த்தோம். அந்த அண்ணா சொன்னார், இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு பாம்பு இருக்குது அப்படின்னாரு. என்ன பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தோம். அங்கே போனால் மாப்பிள்ளை தலையை தூக்கி நிற்கிறாப்புல. இந்த ஏரியா வந்து
எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா அப்படின்னு போர்டு போட்டுருக்கு கைஸ். இது வாட்டுக்கு திடீர்னு வந்துட போகுது. அவ்வளோதான், நான்லாம் வண்டியை போட்டு கெடு கொடுக்குன்னு ஓடிடுவேன் கைஸ். வண்டியா உயிரா? உயிர் தான் முக்கியம். ஐயோ, பல்லு கீழே விழுவக்கூடாதுன்னு அதை நெட்டு போட்டு கட்டி வச்சுருவாங்க கைஸ். ரியலி குட். என்னவா நிலச்சரிவா? பாதி மேலே அப்படியே இறங்கி வந்து கீழே கிடக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஏற்காடு போயிட்டு அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டு, கொஞ்சம் அந்த மிஸ்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த கூலிங் வேற மாதிரி இருக்கு கைஸ், வேற உண்மையாலுமே வர மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இன்னைக்கு காலைல நாங்கள் வந்ததுலேருந்து எங்களை எல்லாம் வெக்ஸ் ஆக்கிட்டு இருந்தது போட்டு. ஆனால் வெக்ஸ் ஆக்குனதுக்கு ஒரு வேற லெவல் ரிசல்ட் வந்து இப்போ எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு கைஸ். இந்த மேகமலைன்றது உண்மையாலுமே அந்த மேகம்லாம் பக்கத்தில் வந்துட்டு போகிற மாதிரியே இருக்கு. இங்கே வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் கைஸ், சத்தியமாக உண்மையாலுமே ரியலாக தான் கைஸ். மேகமலைக்கு வர சொல்கிறாங்க போக சொல்கிறாங்கன்னா அது ஏன் யோசிங்க, வேற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே அங்கே ஒன்றும் இல்லைன்னா நினைக்காதீங்க, கிளைமேட் தான் இங்கே முக்கியமே. அங்கே எது இருக்கோ இல்லையோ, ஃபேமிலி ட்ரிப் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பார்க் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பைக் ட்ரிப்லாம் வந்தோன்னா ஒரு மேகமலையே ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் கைஸ். போயிட்டு உண்மையாலுமே சத்தியமாக அப்படியே 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 எல்லாம் போய் இப்படி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துக்கிட்டே இருக்கலாம் கைஸ். இதனால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து அந்த ஏற்காடு அதான் நான் போன இதில் சொன்னேன், ஏற்காடு 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 அது எவ்வளோ நினச்சி போனால் அது அவ்வளோ அவ்வளோ வேஸ்ட்டாச்சு. இப்போ அதுக்கு அதுக்கு ஒர்த்தான இது வந்து மேகமலை எனக்கு கொடுத்துட்ருக்கு. நான் கீழேருந்து ஏறுறப்போ எனக்கு வெயில் எனக்கு ஏறணுமானே தோணிடுச்சு. நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஒரு இடத்துல நிப்பாட்டி ப்ரோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ, வந்ததே வேஸ்ட்டுன்னு தோணுது, பெட்டர் நம்ம கிளம்பிடலாம் ப்ரோ அப்படின்னா, இல்லைடா வாடா வந்தது வந்துட்டோம் அவ்வளோ தூரம் ஏறிடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் தான் ஐயா ஏறினதுக்கு அதுக்கும் வேற மாதிரி இருக்கு, டி எஸ்டேட் மாதிரி இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஃபேமிலிலாம் வந்து பீஸ் அவுட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு கைஸ் பார்க்கறதுக்கு, வேற லெவலில் இருக்கு. மேலாம் ஒர்த்து ஒர்த்து கைஸ், கண்டிப்பாக எல்லோரும் வாங்க கைஸ், மஸ்ட் ட்ரை மஸ்ட் ட்ரை கைஸ். இதெல்லாம் வர லெவல் வர லெவல் வர லெவல் இங்கே பாருங்க வர லெவல். ஹியர் கம்ஸ் மேகமலை. ஓஃப் கைஸ் இங்கே பாருங்க கைஸ், முன்னாடி வீடெல்லாம் ஆஹா, இங்கேயே கழிச்சிடலாம் போலயே மிச்ச வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கு. ஓ ஐயோ, ஒரு மினி கேரளாவே இதில் பார்க்கலாம் கைஸ். சீரியஸா நான் ஃபோட்டோவில் பார்த்ததெல்லாம் இப்போ நான் நேரில் பார்த்துட்ருக்கேன் கைஸ். எவ்வளோ நாள் நான் போன சீசன்லேயே வரணும்னு நினச்சேன், ஆனால் போன சீசனில் என்னால் வர முடியல. மற்றனா எல்லா இடத்துக்கும் போனேன், கொடைக்கானல் போனேன், ஊட்டி ஃபேமிலியோடு போனேன், அப்புறம் வால்பாறை கூட போனேன், ஏற்காடு போனேன், இது மட்டும் வர முடியல. இந்த தாட்டி வந்தாச்சு, பசங்க வைப் பண்ணிட்டுருக்கேன் கைஸ், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கா, கையெல்லாம் காமிக்கிறாங்க, அப்புறம் நம்ம காமிக்கலாம் நல்லா இருக்காதுல்ல, அதையும் காமிச்சு விட்டாச்சு. கைஸ் இந்த வியூ பாருங்க கைஸ், ஊஹூ அப்படி இருக்குல்ல. ரோடிங் செக்ஷன் கைஸ் ஆஃப் ரோடிங் வித் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபண்டாஸ்டிக் வியூஸ். Thank you.
அந்த வியூ எப்படி இருந்தது கைஸ்? வேற மாதிரி இருந்ததா? அதுதான் நமக்கு வேணும். ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்எஸ் போயிருச்சு ப்ரோ, பார்த்து போகணும். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம். இப்போ போயிடுறா போயிடுறா. யார் சொன்னா 390 இந்த ரோட்லாம் போகாதுண்டு? அப்படி போச்சு பாருங்க. ஏதோ எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போகுது கைஸ். பிடிச்சி வச்சு வண்டி வாங்கிட்டோம். ட்ரக் போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ? சாப்பிட்ற கடனே இதையா கைஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். வேற லாலா மேலே சாப்பிட வந்தோம் கைஸ். இங்கே ஒரு கடை இருக்குன்னாங்க. சரி சாப்பிட வரலான்னு வந்தால் செஞ்சு சொன்னால் தான் செஞ்சு கொடுப்பேன்னாங்க. ஆனால் சப்பாத்தி அது மாதிரி தான் இருக்குன்னாங்க. ஸோ வேணான்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். வேறு லெவல் இறங்கியாச்சு. ஆஃப் ரோடிங். ஸோ கைஸ் இங்கே வந்து ஒரு இடத்துல கேட்டப்போ போகக்கூடாதுன்னாங்க. அவரை கஷ்டப்பட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசி அந்த தண்ணி எப்படி இருக்கு நான் தொட்டு பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன் கைஸ். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம் அம்மா, நான் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. தெளிவாக இருக்கு பாரியா. அங்கே ஏதோ அனிமல்ஸ்லாம் இருக்கு பாரியா. தா ஏதோ மானுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த சைடு ஃபுல்லாக அவர் சொன்னார்ல இங்கே தான் யானை எங்கேயோ இருக்குண்டு. ஓ இது வந்து ஒரு மணலாறு டேமுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹலோ ஸோ இங்கேருந்து வர தண்ணி தான் அப்படியே வந்து கீழே வந்து அந்த லேக்குக்கு வருது. ஓகே கைஸ், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்னது முக்கியமான விஷயம் ஒன்று வந்து வெளியே போகிறப்ப மறக்காமல் வந்து இந்த ஹெல்மெட்டு மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டு போங்க. லாங் போகிறப்ப சேஃப்டி கேஸ் போட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.